ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் இல்லை ரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பைத்தான். ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்ல முடியாது, ஃபங்க்ஷன். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆஷ் போட்டு கிரே கலரில் வருதுல, அது ஹெல்த்துக்கு, அதாவது அவுட்புட் ஹெல்த் கூட வர மாட்டேங்குது. அது ஏன்னு யாருக்கா தெரியுமா? அது வேறு ஒன்றும் இல்லை, அது பெரிய கமெண்ட், ஒரு கோடுக்கான கமெண்ட். இப்போ வந்து இப்போ யூடியூப்லனா வீடியோக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஒப்பீனியன் சொல்கிறீங்க, அதேமாதிரி தான் இந்த கோடுக்கு ஒரு கமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அது புரியறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ பெரிய பெரிய கோட்லாம் இருக்குல்ல, இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்தீங்க, அது கோடு கிட்டத்தட்ட ஒரு நிறையா பேர் சேர்ந்து மில்லியன் பில்லியன் கணக்கில் பண்ணுவாங்க அந்த கோடோட லைன் வரச்சு. அதுக்கு ஆக்சுவலி ஒருத்தவங்கிட்டருந்து இன்னொருத்தவங்க ஷிஃப்ட் மாதிரி தான் பண்ணுவோம். அவங்களுக்கு புரியாது ஆச்சு, இன்னும் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எங்கேருந்து எங்கேயோ இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கான என் ஃபங்க்ஷன் வந்து கீழே இருக்கும், அதை காட்டுறது தான் அந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்ப்போம். அது என்ன ஃபங்க்ஷன்னா, டெஃப் ஃபங்க்ஷன் தான். டெஃப்னா என்னது? அது வந்து பைத்தானுக்கு ஒரிஜினல் பண்ண ஃபங்க்ஷன். டெஃப் இல்லாமல் ஆக்சுவலி வந்து எதுவுமே இருக்குது. இப்போ வந்து ஒரு கேமாக இருக்கட்டும், ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வெப்சைட் கிரியேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு டெஃப் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து டெஃபில் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு இதுதான் தான், அது லைஃப்னு சொல்லுவேன். லைஃப்னு போட்டிருக்கேன். இப்போ அதுக்குள்ளே வந்து நான் வந்து நேம்னு ஒரு வேரியபிள் தரேன், நான் வந்து ஆக்சுவலி அந்த அப்பாஸ்ட்ரோஃபி போனேன், ஐ மீன் அந்த டபுள் கோலன் போனேன். டபுள் கோலன் போட்டால் தான் டெஃபினிட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனுன்னு வரும். ஆக்சுவலி அது ஃபங்க்ஷன்னு அசைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கும் கீழே வர்றதுக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் என்ன பண்ணலாம், ஐ லவ் லைஃப்னு போகிறோம். ஆக்சுவலி நான் ஒன்று வராது, லைஃப்லாம் வராது, நான் சும்மா தான் போடுறேன். இது தப்பு தான், தெரிஞ்சுக்கினே தான் போடுறேன். ஆ, உங்களுக்கு தெரியணும்ல, ஆக்சுவலி லைஃப் போடக்கூடாது, நேம் போடணும். நான் அடுத்தது மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கீழே போடக்கூடாது, ஏன்னா அந்த டபுள் கலன் போட்டதுனால கீழே போட்டு அது டெஃப் ஃபங்க்ஷன் கூட சேர்ந்து வந்துடும். அதாவது லைஃப் அது ஒரு ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, ஏன்னா டெஃப்னு யூஸ் பண்ணுறது, அந்த டெஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால லைஃப்பும் ஃபங்க்ஷன் ஆகிடும். இப்போ வந்து லைஃப் ஃபங்க்ஷன் வந்து வேரியபிள் இல்லை, இங்கே பாருங்க வந்து ப்ரோக்ராமிங் போடுறேன், வராது எனக்கு தெரியும், நான் சொன்னல. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்களா வரலையா, இப்போ வந்து பாருங்க நான் மாற்றிட்டேன், நேம்னு மாற்றிட்டேன். இப்போ பாருங்க நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், அப்போ கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும், கொச்ச கொச்சனும் இருக்காது. வந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஏன் தெரியுமா லேட் ஆச்சு? நெட்ஒர்க் ப்ராப்ளம், அவ்வளோதான். ஏர்டெல் சிம் கார்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணோமா, என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனை வச்சு ஒன்று பண்ணலாம், ஒரு மோனோலாக் க்ரியேட் பண்ணலாம். ஒரு எப்படி சொல்கிறது, மோனோலாக்னால் எப்படி சொல்கிறது, ஜார்விஸ் தெரியுங்களே, அயன்மேன் ஜார்விஸ், அது மாதிரி ஒரு மோனோலாக். அதையே ஆனால் ஏஐனு அசைன் பண்ண முடியாது, இதை ஒரு மோனோலாக் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் அப்படி சொல்லும். பர்சன் ஒன்று தான் பேர் ஒன்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து பேர் ஒன்று தான் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, அந்த ஃபங்க்ஷன் கீழே வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ வந்து பிரிண்ட் நேம் ப்ளஸ் சார், How can I help you? சரியாவாருன்னு போட்டு நான் ஒரு ஃப்ளோவில் வச்சிட்டேன், அதை எப்படி மாற்றினேன், அதான் ஃப்ளோவில் டைப் பண்ணிட்டேன், ஹவு கேன் ஐ ஹெல்ப். இப்போ வந்து இதை மட்டும் ரன் பண்ணி பார்ப்போமா, ஓகேங்களா? இப்போ மட்டும் இதை மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம்,
அவர் கீழே இருக்கிற கன்வர்சேஷன்ல கொஞ்சம் பெருசாக போகும். ஆக்சுவலி இவ்வளோ நீ பெருசாக போகிறதுனால சில பேர்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலி பெருசாக போகிறதுல தான் வேல்யூ அதிகமாக இருக்குது, நிறைய கண்டென்ட்லாம் என்னால் சொல்ல முடியும். அதனால தான் நான் வந்து வீடியோ எவ்வளோ பெருசாக போனாலும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்க ட்ரை பண்ணேன். இப்போ வந்து நான் டைப்பிங்கை கூட கொஞ்சம் ஸ்பீடாக தான் டைப் பண்ண கற்றுக்கின்னு இருக்கேன். பிரிண்ட்னு வேணாம், ஆக்சுவலி பிரிண்டட் போடக்கூடாது. நான் வந்து அதை காட்டினேன், நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடி இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் பிரிண்ட் போட்டு முடிச்சிருவோம்ல, அதுமாரி கிடையாது. ஆனால் இது இல்லை, ஆக்சுவலி பிரிண்ட் அவ்வளோ வராது, வரும் வரும், இதில் இப்போ வரல. பாட்டும் போடுறேன் சார்ஜில் போடுறேன், அதான் காப்பி ரைட்லாம் கிளைம் ஆகாது. இல்லை இதுக்கெலாம் காப்பி ரைட் கிடையாது, சார்ஜ் ஓகேங்களா. இப்போ வந்து ஜாவர்ஸ்ன்னு போ. ஹாய் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஓகே, இப்போ வந்து பெரிய கான்வர்சேஷன் எப்படி சொல்ல, என்ன கான்வர்சேஷன் பண்ணலாம்? ஆ, டோனி ஸ்டார்க் வந்து அவர் மெனு என்னதுன்னு கேட்குறாரு, அவ்வளோதான். ஐ மீன் ஜாவர்ஸ் வந்து டோனி ஸ்டார்க்கிட்ட உங்கள் மெனு என்னதுன்னு கேட்குறாரு. அவர் வந்து எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படி சொல்கிறார், ஃபுட் மெனு. இப்போ வந்து பர்சன் ஒன், இங்கே நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதை வந்து இந்த இந்த வீடியோ முடியறதுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிருங்க, நான் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கிறேன் அது, ஓகேங்களா. நான் வேணும்னே தான் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே வேரியபிள் எப்படி அசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். வேரியபிள் இப்போ வந்து நேம், ஃபுட், ட்ரிங்க். நேம் எதுக்கு, அதான் பேர் தெரியும். சரி சும்மா போடுறேன், விடுங்க. டெசர்ட் அவ்வளோதான், நேம் நான் மாற்றிக்கலாம். இப்போ டோனி வைக்கலாம், தாரன் வைக்கலாம், கேப்டன் அமெரிக்கான் வைக்கலாம், எதாக இருந்தாலும் மாற்றிக்கலாம்ல. ஆனால் அதுதான் இப்போ வந்து அந்த செமிக்கான போடும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இதெல்லாம் வந்துடும். இப்போ வந்து நேம், இப்போ வந்து இதை ஓட்டிட போகிறேன், ஏன்னா வீடியோ பெருசாகிறது. ஆ, ஓட்டிடு, ஒன்றும் இல்லை, பாஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு ப்ளே பண்ணும், அவ்வளோதான். அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ல இருக்குது. நான் என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் போடுங்க, நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இல்லைனா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் ஆக்சுவலி வாட்டர் மார்க் வராது, அதனால தான் அதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியுதுல்ல, இப்போ அதையும் நான் ஓட்டிட்டேன். நீங்கள் பாருங்கள், ஒன்றும் பண்ணல வந்து, இது வந்து நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்ருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். வெறும் பிரிண்ட், அதில் போன வீடியோவில் நம்ம அசைன் பண்ண அதேமாரி தான், வேரியபிளை வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனோட அசைன் பண்ணி வச்சு, புரியுதா. இப்போ வந்து நான் மாற்றிட்டேன், நான் போன சொன்னால ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்ட்டு. அதாவது நம்ம வந்து கான்வர்சேஷன் சொல்கிறோம், அதனால் பர்சன் ஒன், இப்போ பர்சன் டூ டு பர்சன் ஒன் கொடுத்தோம். இப்போ வந்து பர்சன் ஒன் டு பர்சன் டூ, அதாவது ஜாவஸும் ஜாவஸ்கிட்டேருந்து ஜாவஸ் வந்து டோனிக்கிட்ட சொல்கிறாரு, ஓகேங்களா. முன்னாடி அந்த ஒரு பேரா பெருசாக போகுது, அது வந்து டோனி வந்து ஜாவஸ்கிட்ட சொல்கிறாரு, அதாவது ஜாவஸ் வந்து கேட்கும், டோனி ஆன்சர் பண்ணார் அப்படி சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இது பண்ணுவோம், இதை நான் வந்து ரிசல்ட் அவ்வளோ காட்ட மாட்டேன், ஏன்னா நீங்களே கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கரெக்டாக இருந்தால் லைக் போடுறேன், எல்லாத்துக்குமே லைக் போடுறேன், கரெக்டாக இருந்தால் தப்பாக இருக்குது, தப்பாக பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து நேம் ப்ளஸ் நேம் வந்து நிறையா இடத்துல நிறையா டைம் வருது, அது ஒன்றும் இல்லைங்க. நேமை வந்து டக்குன்னு அசைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தேங்க்யூ சார். இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ அசைன் பண்ணுறது தான் அடுத்த வேலை, அதான் ஃபைனல் வேலை. இப்போ பாருங்கள், இப்போ அழகாக சுருக்கிடலாம், இது பெருசாக போதும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதுதான், சுருக்கிடலாம். அந்த சைடில் ஒரு ஆரம் வரும், குட்டியாக தெரியுது பாருங்கள், இந்த லைனுக்கு பக்கத்தில் இந்த 1 2 3 4 5 6 லைன் இருக்குல்ல, அப்படி குட்டியாக ஒரு அந்த லைனுக்கு பக்கத்துலேயே தெரியும் ஒரு குட்டி வர, அதை வந்து ஸ்ட்ரிங்க் ஆரோ அது பேர், அதை வந்து ஸ்ட்ரிங் பண்ணால் ஸ்ட்ரிங்க் ஆயிடும்.
இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து பர்சன் ஒன் பாட்டா மறுபடியும் என் பாட்டு ஜாவஸ்னே போட்டு ஜாவஸ்ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பர்சன் டூ. பர்சன் டூ வந்து நான் வந்து ஐ மீன் இதில் அசைன் பண்ணல வேரியபிள், அதே வேரியபிள்ஸ் கொடுத்துடலாம், நேம்லாம் கொடுக்க தேவையில்ல, புரியுங்களா? இப்போ பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வீடியோ மேலே டவுட் இருந்ததுன்னா அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும், நான் ஏதாவது தப்பி பண்ணியிருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. எதுவும் சொல்ல போகிறது இல்லை, நான் என்னை திருத்திக்க ட்ரை பண்ணுவேன், அதான் சொல்கிறேன். இப்போ வந்து அப்படியே ஒன்று அப்படியே காப்பி பண்ணுறோமா, அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இதில் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுலாம் இருக்குது, அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் ஒர்க் ஆக மாட்டேது. ஆ, ஒர்க் ஆகுது. ஒன்றும் இல்லைங்க, இந்த கமா இருக்குல்ல, கமாக்கு உள்ளியே போட்டுருணும், அவ்வளோதான். இந்த கமா அப்படியே வெள்ளை கலரில் பளிச்சுன்னு தெரியும். அப்போ இந்த கோடு அலட்சியம், ஏன்னா அது வேரியபிள் தனித்தனியாக அசைன் ஆகிருக்கு. பார்த்து இதை நான் சுருக்கி வச்சுருக்கேன், முன்ன எக்ஸ்டெண்ட் பண்ணக்குள்ள காட்டுறேன். ஐ மீன் எல்லாம் தனித்தனியாக அசைன். இப்போ நேம்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ரிங் அசைன் ஆகிருக்குல்ல, அதனால தான் இந்த இது. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த என்ன, இப்போ வந்து ஜாவஸ் முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் நேம் அதெல்லாம் கேட்டுட்டாரு. இப்போ வந்து அடுத்து மறுபடியும் ஜாவஸ் அவர் வந்து தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு கிளம்பினார். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன் இதுக்கும். மிச்சதை நீங்கள் தான் ரன் பண்ண வேல்யூவை வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து எனக்கு அவுட்புட்டை வந்து கமெண்டில் போடுங்க. முடிஞ்சா நான் கொஞ்சம் தான் காட்டுருக்கேன், கீழே இன்னொரு லைன் வரும், அது நீங்கள் தான் எனக்கு கமெண்டில் போடு. தேங்க்யூ. புட் த லிங்க் ஆஃப் த ஃபேஸ்புக் இன் யூடியூப் கமெண்ட்ஸ் and share the YouTube video as the Facebook status.